श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकीर्तिसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते यस्य वाग्भ्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानमित्राणबद्धदीर्घम् दैहाचिध्यम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्मिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அதிமானுஷஸ்தவத்தில் இன்றைய தினம் 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்ண போறோம் நாம். यम् पादकाते सौ सुमहतोऽप्युदधारयस्त्वम् त्वत्पादवारि परिपूतशिराच्चयोभूत् तम् वन्दसे किल ततश्च वरम् वृणीषे क्रीडाविधिः बत विलक्षण लक्षणस्ते। அத்தேந்திரியனாக எழுந்துள்ளிருந்திருக்க நம்ம கண்ணுக்கெல்லாம் புலப்படாதவனாக இருந்திருக்க என்று சொல்லிட்டு அப்படியே இருந்தேர்னாக்க தியானம்லாம் பண்ண முடியாது நம்மளால. அப்ப தியானத்துக்கு ஏற்றதாக ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தோட நமக்கு தேவதாய்க்கணும் என்பது இதனால தெரியப்படுத்தப்பட்டது. அதனால பெருமாள் அவதார ரூபத்துல வரச்சே இந்த பிராகிருதமான ஜனங்களுக்கு வாசஸ்தனமாக இருக்கிற அதிபுத்திரமான இந்த தேசத்துல நீர் அவதாரம் பண்ணி நம்மள சக்கால மனுஜ நயனதாங்கதா என்று சொல்ற சக்கால மனுஜ நயனதாங்கதா எல்லாராலையும் பார்க்கிற மாதிரி பெருமாள் ஆனே அதுதான் பெருமாளுடைய சீலம் சௌசீல்யம். அந்த சௌசீல்யத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே என்று இதுக்கு முன்ன சொல்லி சொன்னார். இப்போ பெருமாளுடைய சௌசீல்யத்தையே ஒரு பிரகாரந்தரமா சொல்லி சொன்னார். இங்க கிருஷ்ணாவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை வச்சு பெருமாள் வந்து எப்படி எல்லாம் நடந்துகிறேன்றத சொல்றேன். கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி என்னன்னாக்க, பெருமாள் ருக்மணி பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிற, கல்யாணம் பண்ணிட்டு துவாரகையில ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் குச்சேலர்லாம் வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினால அவர் ஐஸ்வர்யாதிகள்லாம் பெற்று போனார் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்போ ஒரு நாள் ருக்மணி பிராட்டி கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற, இவ ரெண்டு பேரும் படுத்துருக்கா, இந்த படுத்துருக்கச்சு ஏதோ பேசிட்டே இருக்கா. பேசிச்சு ருக்மணி கேக்குற, அனுகிரகோ எதிர்த்தான்மே தேவதேவ ஜெகத்பதி தாதுமர்ஹதி புத்தம் தும் வீரியவந்தம் ஜனார்தனா என்று. இது இந்த வருத்தாந்தம் ஹரிவம்சத்துல இருந்துருக்கு. அனுகிரகோ எதிர்த்தான்மே தேவதேவ ஜெகத்பதி தாத்துவர்கது புத்திரம் தம் வீரியவந்தம் ஜனார்தனா. எல்லா பெண்களும் கேட்கிற மாதிரிதான் ஒரு விஷயத்தை கேட்கிறது. நேர்கணக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு ஆசைப்பட்டேர்னாக்க, நீர்தான் தேவதேவதாக இருந்துள்ளிருக்க, லோகத்துக்கெல்லாம் பத்தியாக இருந்திருக்கிறவ, எனக்கும் பத்தியாக இருந்திருக்கிறவ, எனக்கு தாத்துவர்கது புத்திரம் தம் வீரியவந்தம் ஜனார்தனா, உம்மிடத்துலேருந்து எனக்கு ஒரு குழந்தை வரும், இந்த குழந்தை வீரியவானாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எனக்கு வேணும், இந்த குழந்தைய நேர் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ண. இப்படி குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிச்சு கண்ணனை ருக்மணி பிரார்த்திக்கிறான். கண்ணன் என்ன பண்றேன்னாக்க, இதுக்காக கைலாச சிக்கரத்துக்கு போய் தபஸ் பண்றோம், சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்றேன், சிவபெருமான குறிச்சு தபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து ஒரு வரன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பு, அதுக்கப்புறமா
வந்து நிக்கிறே அந்த பரமசிவன் வரைச்சு அவரிடத்துல கண்ணன் அவரை தீ அவரை விழுந்து சேவிச்சு என்றெல்லாம் சொல்லிருக்கு. அந்த கதைய முக்கியமா வச்சிருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இதுதான் முக்கியம். அது எப்படி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். யம் பாதகாதே சுமஹதோ யுததாரய த்வம் ஸ்வஸ்வாதவாரி பரிபூத சிராச்சயோகோத். யம் பாதகாதே சுமஹதோபி ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டான். தைத்யாபஹார் வேதாபஹார் குரு பாதக தைத்திய பீடனா பீடாத் ஆபத்விமோச்சன மகிஷ்ட ஃபலப்பிரதானை கொண்யப்பிரஜா பசுபதி பரிபாதி கத்திய பாதோதகேன சாஸ்திவகா ஸ்வசிரோத்ருதேன என்று சொல்ற. இது ஆளந்தார் ஸ்தோத்திரத்தில் சொன்ன ஒரு விஷயம். ஆளந்தார் ஸ்தோத்திரத்தில் சொல்லிச்சு பெருமானுடைய மகாத்மியத்தை ஒரு சிறப்பை சொல்ற. வேதா பகார குரு பாத்தக தைத்திய பீடா தாபத் விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானைகி. பிரம்மா சிவன் முதலியவர்களுக்கு ஆபத்திலிருந்து அவர்களை விடுவித்த பெருமாள். அதோடு மாத்திரமில்லை, அவ எல்லாருக்கும் விசேஷமான பலனையும் பெருமாள் கொடுத்து வரப்பிரதானாதிகள்லாம் பண்ண என்று சொல்றார். பிரம்மாவுக்கு பண்ண ஒரு ஆபத்து என்ன என்ன ஆபத்து வந்தது அதுல என்ன பெருமாள் அனுகிரகம் பண்ணன்றத பார்க்கணும். பிரம்மாவுக்கு சொல்லச்சு பிரம்மாவுடைய வேதத்தை மதுகைபாடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். அந்த சமயத்துல பெருமாள் அனுகிரகம் பண்ணு. பிரம்மணா பச்சதஸ்ததாம் வேதான் ஜகிருகன் ராஜன்னு பிரம்மண பச்சதஸ்ததாம். இந்த வேதாபகார கதை இருக்க இது ரொம்ப இந்த பகவத் சாஸ்திரத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ததிர்ஷாத்தே அரவிந்தஸ்தம் பிரம்மாணம் அதிப்பிரபம் அமித பிரபம் சிருஜந்தம் பிரசமம் வேதாக சதுரச்சாரு விக்ரமோ ததோ விக்ரஹிணத்தான்ஸ்து திருஷ்வா தா வசரோத்தமோ வேதான் ஜகிரகத்து ராஜன் பிரம்மண பச்சதா சதா. பெருமாள் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகாஷ்ட பிரகிணோதி தஸ்மைன்னு சொல்லுது. பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ண உடனே வேதத்தையும் சிருஷ்டி பண்ண வேதத்தையும் அவர்கிட்ட கொடுத்தேன். வேதத்துக்கு சிருஷ்டி கிடையாது. வேதன்றது அனாதி, அது ஒருவராலையும் இயற்றப்படாது, எப்பவுமே இருக்கக்கூடியது, அபௌருஷேயம்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்தையும் ஏற்கனவே இருந்த பிரகாரம் பிரம்மாவுக்கு கொடுத்தேன். அந்த பிரம்மா என்ன பண்ணார், அந்த வேதங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்து சின்ன குழந்தை பொம்மை ஏட்டம் எதிரையே விளையாடிட்டு இருக்க மாதிரி அந்த நாலு வேதங்களும் அங்கே சஞ்சரிச்சுருக்கு. இப்படி பொம்மா பார்த்துட்டே இருக்கச்சு அந்த வேதங்களை மதுகைட்டு போன்னு தூக்கம் போயிட்டோம். அதோடு தூக்கம் போனதும் இல்லாமல் கிரகீத்வா தாம் சனாதனானு ரசாம் விபிஷது தோர்ணம் உதபோர்ணே மகோதவ். சமுத்திரத்துக்குள்ள போயிட்டு ரசாதலத்துல போய் எடுத்து வச்சுட்டா அந்த வேதத்துல அங்க போயிட்டு அபாத்தின வச்சு பிரம்மா கதர்றே. வேதாமே பரமஞ்சும் வேதாமே பரமந்தானம் வேதாமே பரமந்தாமா வேதாமே பிரம்மஜோத்தமம் மம வேதாசிரதம் சர்வே தானவாபியாம் பலாந்தித அந்தகாரா இமே லோகா ஞாதா வேதைர் விஜாதா வேதைர் விவர்ஜிதா. வேதம் தான் எனக்கு கண்ணா இருந்துருக்கு, வேதம் தான் எனக்கு பர்வதமான தனமாக இருந்துருக்கு, எனக்கு தான் வேதம் தான் ஒரு இருப்பிடமாக இருந்துருக்கு, வேதத்தை கொண்டுதான் நான் சிருஷ்டியெல்லாம் நான் பண்ணி ஆகணும். மம வேதா சதா சர்வே என்னுடைய வேதத்தை தூக்கி போயிட்டாலே நான் என்ன கொண்டுவேன்னு அயரு. தானவாபியம் பலந்த அந்தகாரிவர்ஜிதா. வேதங்கள் எல்லாம் போயிட்டதுனால அந்தகாரம் ஒரே இருட்டாய் போட்டு இப்ப இதை கொண்டு போய் பெருமாள் இடத்துல போய் அழனு. வேற யாருந்த போய் அழ முடியும், பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தனை.
போகி சௌகார்ண வேமக்னம் மாமிஹாய சமுத்தரேதி இத்தேவம் பாடவானஸ்ய பிரம்மணாஹ தபசஸ்தாமா ஹரிஹ ஸ்தோத்ராத்மவத்தூதூதா புத்திஹ புத்திமதாம் வர ததோ ஜகோ பரம் ஜப்யம் சாஞ்சலி பிரக்ரஹா பிரபு. பாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சமயத்துல பெருமாள் ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணி அந்த வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொல்ற. இதனால பிரம்மாவை காட்டிலும் பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, விசேஷம் இருக்கு என்று சொல்றது வேதாபகார. அடுத்தது குரு பாத்தகம். குரு பாத்தகம் பசுபதிக்கு நடந்தது, சிவனுக்கு நடந்த ஒரு விஷயம். சிவனுக்கு எல்லாம் தேவதைகளுக்கு எல்லாம் அசூயை அதிகம். தங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருந்தாக்க அவளுக்கு தாங்காதம். இது நமக்கு மாத்திரம் இல்லையா, நான் எல்லாருக்கும் தான் இருந்துட்டு இருக்கு. ஆத்மோன்னதிம் மரணிகரிஷம் அபீகவாஞ்சன்னு சொல்ற தகழி சுத்தத்தில ஒவ்வொரு மனுஷனும் நம்ம என்ன ஆசைப்படுறோம்னாக்க, நாம சிறந்தவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாம சிறந்தவனாக இருக்குன்றது நமக்கு எல்லா விதத்திலையும் புகழ் வரணும்னு ஆசைப்படுறது, இது கூட பரவாயில்ல, இது ஒண்ணும் தப்பில்ல. பரநிகரிஷம் அபீகவாஞ்சன்னு தன்னுடைய சிறப்பு மாத்திரம் போராது, நான் உன்னதமா இருந்தாலும் மீதி பேர்லாம் நமக்கு கீழே இருக்கணும், அவள்லாம் நமக்கு யாரும் நமக்கு சமமா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி பர நிகரிஷம் அபீக வாஞ்சன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தேவதைகளும் அதே எண்ணம் தான், இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவா எல்லாருக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் தான் இருந்திருக்கு. சிவபெருமானுக்கு அவளுக்கும் அதே மாதிரி எண்ணம் தான் இருந்தா. பிரம்மா அஞ்சு தலையோட இருந்தேராம். இந்த அஞ்சு தலையோட இருக்கிறத பார்த்த உடனே தன்னை போல பிரம்மாவும் அஞ்சு தலையோட இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையா. இவருக்கும் சிவபெருமானுக்கும் சில ரூபத்துல அஞ்சு தலையோட இருக்கிறதுன்றது உண்டு. அதனால அவர் என்ன பண்ணார்னா, ஒரு தலையை கிள்ளிட்டு தலையை கிள்ளிட்டா எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிட்டு அந்த கிள்ளிட்டதுனால ஒரு பெரிய ஒரு பாத்தகம் வந்துடுது, குரு பாத்தகம். குரு பாத்தகம் குரு விஷயமான ஒரு பாத்தகம், குரு பாத்தகம்னு ஒண்ணு. குருத்வேன பாத்தகமா விசேஷித்து பிரிய பாத்தகம், இதை காட்டிலும் பெரிய பிரம்மத்திய தோஷம் வந்துருத்து சிவபெருமானுக்கு. பிரிய பிரம்மண, அதாவது பிரம்மா யாரு, சிவனுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்துட்டு உத்தம பிதாவாக இருந்துட்டு இருக்கு, பிரம்மஜனட்சேதம் பண்ணிருக்கிறது இருந்துட்டு இருக்க. இது மீதி பாத்தகங்களை காட்டிலும் இது மிகவும் ரொம்ப ரொம்ப கொடியதான ஒரு பாத்தகம் என்று சொல்ற. லோகத்துல பார்த்தோம்னாக்க ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த ஒரே தப்பு தானே, இந்த பெரிய தப்பு என்ன சின்ன தப்பு என்ன, இது என்னத்துக்கு தப்பு பண்றதுன்னு சொல்லி கேட்டா, தெரிஞ்சவன் தப்பு பண்ணான்னா அதுக்கு தண்டனை அதிகமா, தெரியாதவன் தப்பு பண்ணான்னாக்க அதுக்கு தண்டனை குறைச்சான். விதுஷனா அதிகரமே தண்டபூயத்துவ சர்ம ஸ்மரியதே கௌதம தர்மசூத்திரத்துல சொல்றேன். படிச்சவனா இருந்து சாஸ்திரம் தெரிஞ்சவனா இருந்து அவன் தப்பு பண்ணான்னாக்க அவனுக்கு தண்டனை அதிகம். ஆகையால இவன் சிவனை சொல்லச்சு இவனை சர்வஜன் எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கான், இவனுக்கு சர்வஜன்னு பேர் வச்சுட்டு இருக்கிற இவன் போய் ஒரு தப்பு பண்ணான்னாக்கா, சாதாரண தப்புவா பண்ணான், பெரிய தப்பு பண்ணான், பிரம்மாவனுடைய தலையை கிள்ளிட்டான்னாக்க இவனுக்கு பெரிய பாத்தகம் வந்துடுத்து, மகாபாத்தகம்ன்றது இவனுக்கு வந்துடுத்து என்று சொல்ற. இந்த விஷயத்த ருத்ரனே சொல்ற. இடது கையால இடது கை நகத்தினுடைய நுனியால கிளீட என்ன சொன்னேன், எனக்கே கோபம் வந்து நான் தான் பண்ணேன். பிரம்மா பிரம்மா சொல்லச்சு எஸ்மாத் அனபராதஸ்ய சிற சின்னம் தயாமுமா தஸ்மாத் சாபசமாயுதா கபாலீஸ்வம் பிரவேசியது. நான் ஒரு தப்பும் பண்ணாத இருக்கச்சேயே என்னுடைய தலையை நீ கிள்ளிட்ட, அதனால உனக்கு நீ சாபத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், நீ கபாலியாகவே இருந்தன்று, இந்த கபாலம் கையில ஒட்டிட்டு இருக்கு. ஆகையால தசுவமையான ருத்ரன் என்ன சொல்றான், பிரம்மஹா ஆகுலிதூத்வா சரம் சேத்தானி பூதலே தபோகம் பகவான் தேவி ஹிமவந்தம் சிலோச்சயம் தத்திர நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாஜிதா ததஸ்தேன சுகம் வா சொன்ன விதாரிதம். பெருமாள் என்ன பண்ணிருக்கேன், இங்க எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கேன், கடைசியில சுத்தினாக்க பதிரிகாசிரமத்துக்கு போறேன்,
வைத்திகாசிரமத்துல ருத்ரன் போச்சு அங்க பெருமாள் எழுந்தருள் இருக்கு அவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்றேன். இங்க சொல்லச்சு என்ன சொன்னா இந்த கபாலம் எப்ப நிறையறதோ அப்போ உனக்கு சாபம் பேரும்னு சொல்ற. அந்த கபாலம் நிறையற மாதிரி யாராலையும் பிட்ட போட முடியல. அவன் பிட்சாண்டியாக இருந்தாங்க. தத்ர நாராயண ஸ்ரீமான் மயா பிட்சாம் பிரயாஜிதா தபசேன விஷ்ணு பிரசாதி கபாலம் தத்தம் பகுதாயம் அந்த பெருமாளுடைய பிரசாதத்தினால அனுகிரகத்தினால அந்த கபாலம் இருக்க அது நிறைஞ்சி ஆயிரமா உடைஞ்சு போயிடுத்து எனக்கும் பாப விமோசனம் அடைஞ்சது. இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிருக்கு. இதுக்கு கல்பபேதனை எடுத்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். இது பதிரிகாசிரமத்தில் நடந்தது. ஹரசாப விமோச்சன பெருமாள்னு கண்டியூர்ல எழுந்துள்ளிருக்க அந்த இடத்துல பிரம்மாக்கும் பிரம்மா சிவன் பெருமாள் சிவா மூணு பேருக்குமே அந்த இடத்துல சன்னதிகள்லாம் இருக்கு. அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷம், யாருக்கு பிரம்மா சிவனால சிரமத்தை அடைஞ்சவர் சாபம் கொடுத்தவர் சாபத்துக்கு உள்ளானவர் ருத்ரன் சாபத்தை தீர்த்தவராக இருந்தவர்கள் பெருமாள் மூணு பேரும் அந்த இடத்துல எழுந்தருள் இருக்க. ஆகையால அந்த கண்டியூருக்கும் சொல்றது ஹரசாப விமோசன பெருமாள்னு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க கண்டியூர்ன்ற ஒரு திவ்ய தேசம் இருந்துருக்கு அங்கேயும் இருக்கு. இதெல்லாம் இங்க கண்டியூர்ல இருக்கேன் இங்க பதிரிகாசிரமத்துல சொல்லியிருக்கேன். இது தப்பா அது தப்பான்னு கேட்க முடியாது. யுகபேத என்ன சம்பாதிச்சிருக்கலாம் என்ன வராக புராணத்துல வேற மாதிரி இருக்கு. இது ஒவ்வொரு கல்பத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கலாம். அதனால அதுல சொல்லியிருக்கிறது வேற இதுல சொல்லியிருக்கிறது வேற இது தப்பு இதுதான் சரி அதுதான் தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. யாதொரு சிவபெருமானை பார்த்த காத்து சுமகதோபி பார்த்த காத்து ரொம்ப ரொம்ப பெரிய பாபமாக இருந்தாலும் கூட அதுலேருந்து உதாரயம் அதுலேருந்து அவனை மீட்ட உத்தரிச்சு அவனை மீட்டவர் அப்பேற்பட்ட சிவபெருமான். அவர் சிவபெருமான் பாத்தம் தொழிந்த பைந்துழாயான் பெருமையை என்று சொல்ல ஆழ்வார் பாத்திரத்துல சொல்ல பாத்தம் தெளிந்த பைந்துழாயான் பெருமை பெருமாளுடைய பெருமைய எப்படி தெரிஞ்சான் என்று கேட்ட அர்ஜுனன் வாசுபத அஸ்திரம் சிவபெருமான் இடத்துல இருந்து பெற்றவன். அதுக்காக நித்தியம் சிவபெருமான வழிபட்டு வந்தான். சிவபூஜை பண்ணாமல் வேற வெளியில வரதில்லைன்னு ஒரு சங்கல்பத்தோட இருந்தான். இவனுக்கு பெருமாளுக்கு அர்ஜுனனுக்கு கண்ணனுடைய பெருமை தெரிவிக்கணும் என்கிற ஒரு ஆசை. அதுக்காக அர்ஜுனனை திடீர்னு கூப்பிடுறேன், வா போலாம் அவசரமா வெளில போனோம் வா போலான்னு கூப்பிடுறேன். கூட்ட இல்ல இல்ல நான் சிவபூஜை எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு. என்ன பண்ணுவேன் சிவபூஜைக்குன்னு கேட்ட புட்டெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் சிவலிங்கத்து மேல வைக்கணும் நானு அப்படின்னு அது எல்லாத்தையும் என் காலில் போடு போறோம் வேற ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு அவர் சொன்ன கேட்கல. நிர்பந்தம் அர்ஜுனனுக்கு வேற வழியே சொல்ல ஒன்னும் பதிலே சொல்ல முடியல. சிவபூஜைக்காக வச்சிருந்த அந்த புஷ்பங்கள் எல்லாவற்றையும் கண்ணனுடைய திருவடியில சேர்க்கலாம். சரி வா இப்ப போலாம் போன ஏதோ போயாச்சு வெளில போன காரியம் வந்தாச்சு மறுபடியும் சிவபூஜை பண்றோம்ட்டு போறார். சிவபூஜை பண்றதுக்கு உள்ள போகச்சு எந்த புஷ்பத்தை கண்ணன் திருவடியில சமர்ப்பித்தானோ அதே புஷ்பம் சிவலிங்கத்து மேல இருந்துருக்கு சிரசுல இருந்துருக்கான் சிவபெருமானுடைய சிரசுல இருந்துருக்கான். இப்ப இதுல இருந்தே தெரிகிறது கண்ணனுடைய பெருமை பார்த்தம் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை என்று அழ்வார் சாதிக்கிறார். இப்படி இவ்வளவு மகத்துவத்தோட இருந்துருக்கிற எம்பெருமான் ஒரு விஷயம். அடுத்த விஷயம் துத்பாத வாரி பரிபூத சிராட்சயோ பூது சிவஹா என்று சொன்னமன்ன சிவஹான்னாக்க
மங்களகரமானவன் அர்த்தம் சிவசப்தத்துக்கு மங்களம்னு அர்த்தம் இப்போ ருத்ரன் ஈஸ்வரனாக ஆகாததுக்கு காரணம் அதாவது சர்வேஸ்வரனாக ஆகாததுக்கு இன்னொரு காரணம் இருந்திருக்கு இவன் என்னன்ன பாகவதத்துல சொல்ற ஒரு விஷயம் சஞ்சிந்தையே பகவதா சரணாரவிந்தம் எப்பவுமே எம்பெருமானுடைய திருவடிகளையே நினைச்சென்று இருக்கணும் என்று சொல்லிருக்கு சௌச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தி விதிருத்தேன சிவஹா சிவோ பூத் பெருமாளையே எப்பவும் தியானம் பண்ணணும் எதுக்காக பெருமாளை தியானம் பண்றதுன்னாக்க பெருமாளுடைய திருவடியிலேருந்து உண்டானது பரிசுத்தமான சரித்பிரவரோதகேன பரிசுத்தமான பெருமாளுடைய திருவடியிலேருந்து வெளிவந்ததாக இருந்திருக்கிற தீர்த்தம் பிரவாகம் தீர்த்த பிரவாகத்தினால மூர்த்தி விதிருத்தேன அதை தலையில தாங்கினதுனால சிவகா சிவோ பௌத் சிவனுக்கு சிவன்ற பேரு அதனாலதான் வந்ததான் சிவன்றது மங்களகரமானவன் அர்த்தம் சிவன்னாக்க அந்த பேர் வந்ததற்கு காரணம் என்று அர்த்தம் அது இன்னொரு விஷயமா சொல்ற மகாபாரதத்துல சொல்றது கங்காம் மகாதேவா பதந்தீம் ககனாச்சுதாம் பிரகிருஷ்ய பிரததோ லோகே மானுஷே பிரம்மவித்தமஹா இப்ப பெருமாள் சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா ஆகாசத்துல இருந்து வந்த கங்கையை தன் தலையில தாங்கிட்டு அதுக்கப்புறமா லோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கங்கையா பாயும்படியாக பண்ணினேன் என்று சொல்ற அதுல சொல்லச்சு திரவீபூத சதா தர்மஹா ஹரிபக்தியா மகாமுனே கிரகீத்வா தர்மபானீயம் பதம் நாதஸ்ய துஷ்டையே காளிதம் பரையா பக்தியா பாத்யாத்யாதிபிரட்சிதம் ததம்பு பரையா பக்தியா ததார சிரசாஹரா பாவனார்த்தம் ஜடாமத்யே யோக்யோஸ்மி அவதாரணாத் வருஷாயுதான் யதபகூன் நமுமோச்ச ததாஹரா இது திரிவிக்ரம அவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது மகாபாரதத்துல சொல்றேன் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் பிரம்மாவே சொல்ற ஈஸ்வர சம்ஹிதையில சொல்லிருக்க திருவிக்ரம அவதாரத்துல பெருமாளுடைய திருவடி பிரம்மலோக பரியந்தம் போயிருக்கு பிரம்மலோகத்துல போன உடனே பெருமாள் திருவடிக்கு புருஷ சூக்தத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்ற திருமஞ்சனம் பண்றதுக்கு தீர்த்தம் எந்த தீர்த்தத்தை எடுக்கிறேன் திரவீபூதா ததா தர்ம ஹரிபக்தியா மகாமுனி தர்மமே திரவமாக ஆயிடுதான் பெருமாளுடைய இருக்கக்கூடிய பக்தியினால தர்மமே திரவமா ஆயிடுத்து இத்த கொண்டு நானே தான் திருமஞ்சனம் பண்ணேன்னு சொல்றேன் கிரகித்வா தர்மபானியம் பதம் நாத பதம் நாதசிய துஷ்டையே லோகசன்னாசனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு பண்ணுவதன் பொருட்டு நான் இதை கொண்டு திருமஞ்சனம் பண்ண அப்படின்னு பாவனா அந்த ஜலம் இருக்க காலிதம் பரையா பக்தா பாத்தியா ஞானிபி ரஷிதம் ததம்பு பரையா பக்தியா ததார சிரசாஹரா அந்த தீர்த்தத்தை தான் அது சிரசா தரிச்சானா சொல்லணும் அது சிரசா தரிச்சதுனாலதான் அவருக்கு பாவனார்த்தம் ஜடாமத்தியே யோக்யோஸ்மி அவதாரணாத்து வருஷாயுதான் எத பகூன் நமுமோச்ச ததாஹரா எத்தனை பத்தாயிரம் வருஷம் அந்த ஜலத்தை வெளியில பருகிறதுக்கே விடலையும் ஏன்னா இது பரிசுத்தமான தீர்த்தம் நமக்கு ஒரு பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி சொல்றார் இது ஒரு விஷயம் பார்க்கணும் பிராக்டிக்கல்ல பெருமாள் தீர்த்தம்லாம் வாங்கிக்கிறோம் பெருமாள் தீர்த்தம் ஒரு வாட்டி வாங்கிக்கணும் ரெண்டு வாட்டி ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை வாங்கிக்கிறதுன்றது ஒண்ணு இருந்திருக்கு இந்த மூணு முறை வாங்கிக்கிறது அதுக்கப்புறமா கடைசியில தலையில புரோட்சிச்சுக்கிறோம் பெருமாள் தீர்த்தத்தை கண்ணுல வச்சுக்கிறோம் தலையில புரோட்சிச்சுக்கிறோம் பண்றோம் ஆனா ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கச்சு முதல்ல நாம தலையில புரோட்சிச்சுக்கிறோம் அப்புறம்தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தையே நாம பருகிறோம் தலையில புரோட்சிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தி வேணும்
அந்த பரிசுத்தி சிவபெருமானுக்கு பெருமாளுடைய தீர்த்தத்தினால சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பரிசுத்தி மாதிரி இந்த சீபாத தீர்த்தத்தை தலையில தரிக்கிறதுனால நமக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படுறது. அதுக்கப்புறமா நாம பண்ண பாப்பங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக ஆறுது. ஆகையால் சீபாத தீர்த்தத்தை நம்ம ஏற்றுக்கிறோன்றது இது முதல்ல தலையில இதை நாம தரிக்கிறதுக்கு காரணம் இந்த சிவபெருமானுடைய ஒரு செயல் தான். பாதவாதி பரிபூத சிராட்ச யோபூத்து. இப்போ பாவனார்த்தம் ஜடாமத்தே யோக்யோஸ்மி சிவதாரணா ஆகு. அந்த பரிசுத்திக்காக சிவபெருமான் தன்னுடைய தலையில அதை பண்ணிருந்த. இது இங்க ஒரு ஆட்சேபம் வருது. பவாங்க பதிதம் தோயம் பவித்ரம் பஸ்பிருஷுன்னு சொல்லிருக்கு. சிவபெருமானுடைய தலையில பட்டு பெருகி வந்ததுனால இந்த கங்கைக்கு ஒரு பவித்திரம்னு வந்திருக்கேன். இது எப்படி சொல்ல முடியும்? இது தலைமுடியில பட்டா அந்த வஸ்துக்கு அசுத்தி தான் ஏற்படுறது. இதுக்கு பரிசுத்தம்னு எப்படி வருது? ராமாயணத்துல இப்படி எப்படி சொல்றது அப்படின்னா அதுக்கு சொல்ற பவித்ர ஹேதுத்வம். இது சுவாபாவிகமாகவே பவித்திரமாக இருந்திருக்கு, பரம பரிசுத்தமாக இருந்திருக்கு. எந்த இடத்துல சொல்றது என்னன்னா பவேன சிரசாத்ருதத்வாது பவித்திரம்னு அர்த்தம். அந்த இடத்துல என்னன்னா இந்த கங்கை பரம பவித்திரம்னு சிவபெருமானே தலையான தாங்கினத்தனால இந்த கங்கையினுடைய ஒரு விசேஷம் ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய விசேஷத்தை தெரிஞ்சுண்டு அதனால இந்த கங்கா ஜலத்தை ரொம்ப பவித்திரமாக ராமர் நினைத்தேர் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் கங்காவதாரணத்தை பத்தி ராமர் சொன்னது சிவன் உடம்புல பட்டதால இல்லை. இப்ப நாம சொல்றோம் கங்கையில போய் தீசாமாடுறோம். கங்கையில தீசாமாடுறோம்னா எதுக்காக தீசாமாடுறோம்? கங்கையில தீசாமாடி எல்லாரும் பரிசுத்தி அடைந்தா அதனால நாமளும் தீசாமாடி பரிசுத்தி அடையணும்ன்றதுக்காக. அதே மாதிரிதான் கங்கை சிவபெருமானுடைய தலையில விழுந்ததுனால சிவபெருமானுக்கு சிவத்துவமே வந்தது. ஆகையால அந்த கங்கையினுடைய பெருமையை தெரிஞ்சு நாமளும் அதை தொட்டு நாமளும் தள்ள புரோட்டிப்போம்னு ராமர் தள்ள புரோட்டிச்சுண்டேர்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி வரச்சே பாதவாரி பரிபூத சிராட்ச யோபூமுத்து தம் வந்த சேவிக்கல. அப்படிப்பட்ட சிவபெருமானு போய் இவர் கண்ணம் சேவிக்கிறார். இது என்ன ஆச்சரியமா இருந்திருக்கு? இது யாரு? அவருக்கு சிவத்துவம் வந்ததே கண்ணனால, அவருடைய பாப்பங்கள்லாம் போனதுனால, போனதும் பெருமாளால அவரை போய் விழுந்து சேவிக்கிறேன். தபஸ் பண்றோம், கைலாசத்துல போய் தபஸ் பண்றோம். தம் வந்ததே கில ததச்சவரம் ரணீஷே. ததச்சவரம் ரணீஷே, அவரிடத்துல இருந்து வரம் வேற வாங்கிக்கிறேன். நீதான் எனக்கு புத்திரன், எனக்கு குழந்தை பிறகு ருக்மணி கேட்கிற, எனக்கு அந்த குழந்தை வரம் நீ கொடுக்கணும்னு சொல்லி அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணி வரம் வேற வாங்கிக்கிறேன்னாக்கே. உம்முடைய கிரீடா விதிகி, இந்த விளையாட்டுன்றது இருக்க லோகத்துல இருக்கிறதுல காட்டிலும் விலட்சணமான இருந்திருக்கு. தன்னை காட்டிலும் சிறந்தவர்களிடத்துலதான் வாங்கணும். தனக்கு சேஷபூத்தர்களாக, தனக்கு அடிமையாக இருக்கிறவர்களிடத்துல போய் அவளை சேஷித்துவம், அவளை சேஷியாக ஆக்கிக்கிறதுன்றது இது என்ன விளையாட்டுன்னு தெரியலையே அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் நடக்கிற வயசாயிட்டு சின்ன குழந்தையா இருந்திருந்ததுனாக்கா அப்பா என்ன பண்ணுவான்னு கேட்டா, யானை விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லி சொல்றது. இந்த குழந்தை சொல்லும், அப்பா யானையாட்டம் நாலு காலம் நீ இது பண்ணிப்பா. அப்பா மேல குழந்தை ஏறிக்கும், ஏறிக்கிருந்து ஏறிண்டு ஹாய்ன்னு சொல்லி யானையோ ஓட்டுற மாதிரி விளையாட்டு விளையாடுவா. எல்லாருமே பண்ற விளையாட்டு தான் இது. இப்போ இந்த விளையாட்டுனால அப்பா குழந்தைக்கு சேஷமாயிடுவானா? ஒரு காலம் ஆக மாட்டோம். அந்த குழந்தையோ ஒரு திருப்தி பண்றதுக்காக, அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துவதற்காக அப்பா தன்னை அதுக்கு கீழே இது பண்ற மாதிரி பண்ணிக்கிறேன் என்று சொல்றாரு. அதே மாதிரிதான் இது விலட்சணமான விளையாட்டு, கண்ணன் பண்ற விளையாட்டு. அந்த சிவனுக்கு, தனக்கு சேகபூதமாக இருக்கிற சிவனுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும், தன்னிடத்துல இருந்து பெருமாளே வரன் வாங்கின்றேன்னு சொல்லிட்டு போட்டோமே,
அப்ப இதனால ஒரு சந்தோஷம் சிவனுக்கு வரும்னாக்க அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுப்போமே என்று பெருமாள் நினைச்சு அவருக்கு அவரிடத்துல இருந்து வரன் வாங்குறேன். இதனால சிவன் பரதத்துவமாகவோ அல்லது பெருமாள் சிவனை காட்டிலும் அவர தத்துவமாகவோ ஆக முடியாது. இது ஒரு விளையாட்டுனால பண்றது. கிரீடா விதி பத விலக்ஷணத்தை லோகத்துல இருக்கிற விளையாட்டை காட்டிலும் இந்த விளையாட்டுன்றது விலட்சணமான விளையாட்டாக இருந்திருக்கு. இதைதான் பெருமாள் அனுசிக்கிறேன். இது பார்த்தா என்ன ஆச்சரியமாக இருந்திருக்கு. இது சாதாரண இது அதிமானுஷமான ஒரு செயல். லோகத்துல இருக்கிறவா கீழே இருக்கிற சேவக்கனிடத்துல போய் காலில் விழுவாளான்? விழமாட்டான். ஆனா இவர் அவள்கிட்ட போய் விழுந்து அவளை ஒரு திருப்தி படுத்துறையே சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னா உங்களுடைய விளையாட்டை என்னன்னு சொல்றதுன்னு பெருமாளுடைய அதிமானுஷ லீலைய இந்த ஸ்லோகத்தினால அழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார். எம் பகத காதே சுமகதோ பத்மாதவாரி பரிபூத சிராச்சயோ பூது தம் வந்ததே கிள ததஸ்ச வரம் வ்ருணீஷே கிரீடா விதி வத விலக்ஷண லக்ஷணத்தே. பேர்பட்ட எம்பெருமான் அவருடைய சௌசல்யம் நம்மளிடத்து கிருபா வாரிசியாக கிருபா சமுத்திரமா எழுந்துள்ள இருந்திருக்க நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருந்திருக்க அந்த எம்பெருமான நாம வழிபட்டு பெருமாளிடத்துல இருந்து எல்லா விதமான பலன்களையும் பெற்று சிரேயத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்திச்சிருந்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.